ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள்: சட்டம் ஒழுங்கு மத நல இணக்கத்திற்கு ஊறு விளைவிப்பவர்களை சகித்துக் கொள்ள முடியாது, ஸ்டாலின். ஜல்லிக்கட்டை ஒழிக்க பீட்டாவுடன் தமிழக அரசு கூட்டு சதியா. 5 மாநில தேர்தல் முடிவுகள், ஆத்திரத்தை அள்ளி வீசிய அலசல்கள். தாலிபான் போதை சாம்ராஜ்யத்தை தடுக்க அஜித் தோவல் யோசனை. மொபைல் பண பரிவர்த்தனைக்கு ஸ்மார்ட் போன் தேவையில்லை. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ராம வெங்கடாதிரி. வணக்கம் திரு ராம வெங்கடாதிரி. நேற்றைக்கு தமிழக சிற்றரசு முதல்வர் திரு ஸ்டாலின் அவருடைய தலைமையில் தலைமை செயலகத்தில் மாவட்ட கலெக்டர், போலீஸ் டிஜிபி, காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது, ஆய்வுக் கூட்டம். 3 நாள் அந்த கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டத்தோட தொடக்க உரையில் அவர் என்ன சொல்கிறாரு, சட்டம் ஒழுங்கு, கூலிப்படை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இரும்பு கரம் கொண்டு இந்த அரசு வந்து கையாளும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா, இந்த மதத்வேஷம், அதை மாதிரி மத நல்லிணக்கம், இந்த மாதிரி பிரச்சனை பண்ணவங்களுக்கும் தக்க நடவடிக்கை எடுக்க முடியும், நாங்கள் வந்து பொறுத்து கொள்ள மாட்டோம், சகித்து கொள்ள மாட்டோம், இந்த அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியில் 2 பகுதிகளாக இருக்கிறது. முதல் பகுதி சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறார். முதல் அதை பேசிடுவோம், அப்போ 2வது பகுதியை பற்றி என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பவர்களை கண்டு இந்த அரசு சகித்து கொண்டு சும்மா இருக்காது. அப்புறம் மத நல்லிணக்கத்திற்கு ஊர் உழைப்பவர்களை பார்த்து கொண்டு இந்த அரசு சும்மா இருக்காது. அது 2 செய்தி, 2 கமா போட்டு ஒரே செய்தியாக கொடுத்துருக்கிறார்கள். இப்போ சட்டம் ஒழுங்கை தமிழ்நாட்டிலே சீர்குலைப்பவர்கள் யார் யாருன்னு பார்த்தா தெரிஞ்சிருமே. அப்போ திருவள்ளுவர் சொல்வார், நோய் நாடி நோய் முதல் நாடி. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு வியாதி வந்திருக்குன்னா அந்த வியாதிக்கான மூல காரணத்தை கண்டுபிடித்து மருந்து கொடுத்தால்தான் அந்த நோய் தீரும். இப்போ சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டிலே சீர்குலைந்திருக்கின்றது என்றால் அதற்கான மூல காரணம் யார்? அந்த முளைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்த அப்படியே முளையோடு பிடுங்கி எடுத்து விட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். அதுதான அப்போ யார் இதை செய்வது, சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பது யார் தமிழ்நாட்டிலே? தெளிவாக எல்லாருக்குமே தெரியும், உள்ளங்கை நெல்லிக்கணின்னு சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்துருக்கலாம், கலெக்டர் முன்னால் எழிலரசன் நினைக்கிறேன் ஒரு பேர், திமுக நிர்வாகி ஒருத்தர், செருப்பு கழட்டி அழைப்பேன் நாயன் என்று கத்துகிறார். அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் எல்லா இடத்தையும் வந்தது. அப்போ கலெக்டருக்கே அவ்வளோதான் மரியாதை, என்ன அர்த்தம்னா கலெக்டரை விட வந்து அந்த திமுக நிர்வாகி தான் அந்த இடத்த உயர்ந்தவர் என்பதை ஒரு மெசேஜ் கொடுக்கிறார்கள். கலெக்டர் இஸ் டம், பேச முடியாது, பேசாமல் மடந்தை மாதிரி பேச முடியாது, வாய் மூடி இருப்பார். திமுக கட்சிக்காரர்கள் அந்த மாவட்டத்திலே கலெக்டருக்கு விட அதிக பவர் கொண்டவர்கள். இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். சேகரபாபு பார்க்கல, ஒரு இடத்துல வேட்டியை மடித்து கொண்டு அடிப்பதற்கு நாக்கை சுருட்டிட்டு ஓடி வந்த வீடியோ வந்தது பார்த்தோம். அதுவும் ஜெயின் வந்தே மாதரம் கோஷம் சொன்னதுக்காக. ஆகவே இந்த அளவுக்கு ஒரு அமைச்சரோ அல்லது அவங்க நிர்வாகிகளோ, இப்போ கூட பாருங்கள் அந்த உள்ளாட்சி தேர்தல் பற்றி நம்ம எத்தனை ஒரு விஷயங்களை பேசணும், காவல் நிலையத்துக்கு உள்ளேயே வந்து காவலர் முன்னிலேயே அந்த அறையிலேயே அந்த பெண் நிர்வாகியை போட்டு அடிக்கிறார்கள், மானபங்கப்படுத்த முயற்சி செய்தார்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள். போலீஸ் ஒன்றும் செய்யாது, கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்கும். ஆக சட்டம் ஒழுங்கு எப்போது காப்பாற்றப்படும்? இப்படி அந்த ஒவ்வொரு உள்ளூரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் லோக்கல் அந்த கவுன்சிலருந்து ஆரம்பித்து, அந்த அமைச்சர்லேருந்து ஆரம்பித்து, எம்எல்ஏலேருந்து ஆரம்பித்து, இந்த திமுகவை சேர்ந்தவர்களை ஒழுங்காக இருந்தாலேயே சட்டம் ஒழுங்கு சரியாக போயிடும். அப்போ நடவடிக்கை எடுப்பார்? அவர் எடுக்க மாட்டார். சமீபத்தில் இப்போ 2 நாளைக்கு முன்னால் சேகர்பாபு வீட்டு திருமணத்தை பற்றி ஒரு செய்தி வந்தது. அந்த பொண்ணு வந்து வேறு யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுறா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவனை பிடிச்சி 2 மாதம் போட்டு டார்ச்சர் பண்ணி அடித்து உள்ளே வச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க தப்பிச்சு போய் பெங்களூரில் போய் பாஜக ஆளக்கூடிய அந்த மாநிலத்தில் அடைக்கலம் புகுந்து, எங்களுக்கு காவல் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்கள், இங்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. யாருக்கு? அமைச்சருடைய மகளுக்கு, மகளுக்கு, அவருடைய மருமகனுக்கு. சட்டப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்க, இவர் ஒரு பேச்சு பேசுகிறார், எந்த அளவுக்கு முரண்பட்ட பேச்சு. இந்த செய்தியோட சம்பந்தம் இல்லாமட்டும் சொல்லணும், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகணும் சொல்லி இவர் வந்து போராட்டம் நடத்துவாராம். யார்? சேகர்பாபு. ஆனால் வேறு ஜாதியை சேர்ந்தவர் எங்கள் வீட்டுக்கு மருமகன் வருவதற்கு இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், போட்டு அடிப்பாராம். இப்படிப்பட்ட நாடக வேஷதாரிகளை அவங்கெல்லாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த மேஜரான அவங்க மகள்
ஏதோ முடிவெடுக்கிறார்கள், அந்த மருமகன் ரெண்டு பேரும் சேர்ந்து முறைப்படி திருமணம் செய்திருக்கிறார்கள். அதை வந்து இவங்க பிடிச்சு அடைச்சி வச்சு சினிமாவில் வர முடிய வரக்கூடிய மாதிரி காட்சிகள். ஆக ஒரு அமைச்சர் வீட்டு பெண்ணுக்கே வந்து இந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. அவங்க வந்து உண்மையான தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட நினைத்தால் கூட கட்சி இருக்கிறனால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இதுதான் சூழ்நிலை. ஆகவே தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சரி செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த சட்டம் ஒழுங்கை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் நிர்வாகிகள், கவுன்சிலர்கள், திமுக நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள், இவர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரித்தாலே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாகிவிடும். இந்த செய்தியோட முதல் பகுதிக்கு உள்ள ஒரு விளக்கம். ரெண்டாவது செய்தி, இதே செய்தியுடைய ரெண்டாவது பகுதி, அதனுடைய உட்பொருளை தெளிவாக புரிஞ்சுக்கணும். மத நல்லிணக்கத்தை அதுக்கு கெடுக்கக்கூடிய ஊறு விளைவிக்க கூறுகளை பார்த்து கொண்டு இந்த அரசு அப்படியே சும்மா இருக்காது. இதுதான் இந்த செய்தியுடைய அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? எங்கேயா ஒருத்தர் வேணாவது வந்து ஏற்கனவே இந்த அரசை பற்றி நம்ம பார்த்துருக்கிறோம், இந்துக்களுக்கு எந்தளவுக்கு ஆதரவாக இருக்கின்றது. ஏன்னா நாலொரு மேனியும் போதிரு வண்ணம் என்று தமிழில் பழமொழி இருக்கும். தினசரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை வளர்வதை பற்றி சொல்வார்கள். அதே போல் தினசரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோயில் ஏதோ ஒரு காரணம் சொல்லி இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. செய்தி வந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த கோயில் வந்து ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அந்த வெளியில் வந்து புறம்போக்கு நிலத்தில் இருக்குது. அதனால் கோயில் முழுக்க இடி. ஏதோ ஒரு காரணம் வேணும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கோயில் இடித்து கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் இல்லையா? ஏதாவது ஒரு காரணம், ஏதாப்படியாவது இந்த கோயிலுடைய தங்கத்தை எல்லாம் உருக்கி அதை கொள்ளையடிக்க முடியுமா? திட்டம் போட்டு திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறது. ஆக இந்துக்கள் விரோத அரசு என்பது தெளிவாக நமக்கு தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் மாட வீதியில் வந்து சர்ச்சு கட்டுவான், கேள்வி கேட்ட ஹிந்துவை தூக்கி ஜெயிலில் வைப்பான், லாக்கப்பில் வச்சிருவான். ஆக ஹிந்துவுக்கு தன்னுடைய கேள்வியை கேட்பதற்கு கூட உரிமை இல்லை. இதெல்லாம் நம்ம பலமுறை நம்ம செயல் சிந்தனைகளை பார்த்திருக்கிறோம். ஆகவே ஹிந்து சமுதாயத்துக்கு ஆபத்து நேர்ந்தது என்று ஏதாவது ஒரு ஹிந்து ஏதாவது ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் அவர் உள்ளே வைக்கப்படுவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஏனென்றால் முஸ்லீமுடைய மனம் நோகக்கூடாது, கிறிஸ்துவர்கள் மனம் பாதிக்கப்படக்கூடாது. அதை பார்த்து கொண்டு இந்த அரசு சும்மா இருக்காது. மத நல்லிணக்கம்னா அதுதான் அர்த்தம். இல்லை, இதே மாதிரி தான் இப்போ சமீபத்தில் ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் பூணல் அறுக்கும் போராட்டம் கூட சொன்னாங்க. அது ஒரு மத தேசத்து பேச்சு தான். ஆனால் அவங்க மேலே எந்த எடுக்க மாட்டார்கள். எங்க ஓட்டர் ஒரு பூத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஐடி ப்ரூவ் பண்ணி தான் ஓட்டே போட முடியும். அதுக்கு தான் பூத் ஏஜென்டே இருக்காரு. அந்த முகத்தை விளக்கி தான் தான் அந்த கதீஜா பேகம் சொல்றதுக்கு என்னது, அதான மத உரிமை இங்கே வந்தது. அங்கே கூட தன்னுடைய கடமை செய்ததற்காக அவரை தூக்கி உள்ளே வச்சாங்க, அரெஸ்ட் பண்ணி வெளியே தள்ளி விட்டாங்க. இங்கே எங்கேயே நடக்குமா? உலகத்தில் எங்கேயே நடக்குமா? அப்போ ஓட்டர் ஐடியில் இப்போ இது இந்த ஹிஜாப் போட்டு மூடியா ஓட்டர் ஐடி எடுத்திருக்காங்க. பேங்க்கில் பாஸ்புக்கில் இப்போ ஃபோட்டோ வேணும், ஹிஜாப் போட்டு மூடி போஸ்ட் கொடுத்தாங்கன்னா பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோன்னா பாஸ்போர்ட் வாங்க முடியுமா? குவைத் போக முடியுமா? நீ மெக்கா மதீனா யாத்திரை போகிறதுக்கு பாஸ்போர்ட் வாங்கினா கூட ஹிஜாபை கட்டிட்டு தான் நீ வந்து ஃபோட்டோ கொடுத்தாகணும் பாஸ்போர்ட்டுக்கு. அப்போ அங்கெல்லாம் மத உரிமை வராதா? அப்போ அந்த ஹிந்து அந்த பெண்மனுடைய மதத்தை மத உணர்வை கொச்சைப்படுத்தி காயப்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அவர் தூக்கி வெளியில் அனுப்புறீங்க. ஆகவே எந்த ஒரு நியாயமான கோரிக்கை கூட வந்து இஸ்லாமியர்களுக்கோ அல்லது கிறிஸ்தவர்களுக்கோ மதத்தை காயப்படுத்தி விட்டது என்று சொல்லி மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவித்தார் என்று சொல்லி உள்ளே போடுவோம் என்பது உட்பொருள். இதில் பாருங்கள், மாதா மாதம் இந்த இவங்களோட கூடுவாங்களாம். மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வு நடந்தால் மாதா மாதம் கூடி இதை சரிப்படுத்துவார்கள். அப்போ இந்துக்களுக்கு கிளியர் மெசேஜ், நீ வந்து உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, நீ அழறது கூட உரிமை கிடையாது. அழுதா கூட ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு அழுதா கூட அரசு படி உள்ள கொண்டு போய் வச்சிருவோம். இதுதான் இந்த செய்தி உட்பொருள். அதில் அடுத்த இதில் வரக்கூடிய இன்னொரு சின்ன சப்கிளாஸ், சமூக வலைத்தளங்களிலே. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுக்க அவங்க வாங்கியாச்சு, பேப்பர் வாங்கியாச்சு. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பாருங்கள், பாலிமர் டிவின்னு ஒரு டிவியில் அப்பப்போ சில செய்திகள் வந்துட்டு இருந்தது. அதுவும் என்ன பண்ணாங்களோ தெரியாது. இப்போயும் வந்து அதுவும் கிட்டத்தட்ட மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மாதிரியே ஆயாச்சு. ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க டிவியாக இருக்கலாம், எல்லா மீடியாக்களுமே முழுக்க முழுக்க இவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஜால்ட்ரா போடக்கூடிய ஒரு இவருடைய கைத்தடிகள் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட மீடியாக்கள் தான் இருக்கிறது. அப்போ ஏதோ சில இப்போ நான் சொன்ன இதுக்கு முன்னால் சொன்ன கருத்துக்கள் கூட பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களே வந்து கொண்டு இருக்கிறது. ஆக சமூக வலைத்தளங்களே இப்படிப்பட்ட வரக்கூடிய சமூக வலைத்தளங்களை நம்மளால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை காவல்துறை எடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் அந்த இன்ஃபர்மேஷன் வரக்கூடிய ஒரு சோர்ஸை நாங்கள் அடைப்போம். அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க.
இதில் பாருங்க, கருப்பர் கூட்டத்தை அது அதை இது பண்ணுவாங்களா? அது ஒரு யூடியூப் சேனல் தானே, ஹிந்துக்களுக்கு விரோதமாக எத்தனை பேசினார்கள். அதே போல் யூடியூப் ரூட்டஸா, இது மாதிரி நிறைய சேனல்கள் இருக்கிறது. ஹிந்து விரோத கருத்துக்களை, ஹிந்து தெய்வங்களை கொச்சைப்படுத்தி நாடகம் போட்டு பேசி அந்த பேச்சுக்களை வைரலாக வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்கள் இருக்கின்றன. அவைகள் முடக்கப்படவில்லை. இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழிகளை பற்றி விமர்சித்தாலோ, அநியாயங்களை பற்றி பேசினாலோ உடனே முடக்கப்படுகிறார்கள். சென்ற செய்தியில் சென்னைகள் நாமளே பார்த்தோம். தமிழிசை அவர்கள் வந்து அவருடைய பயணத்தை தடுத்து நிறுத்திய காரணத்திற்காக அவர் போலீஸில் புகார் கொடுத்தது தவறு என்று சொல்லி இதே அரசு வந்து நீதிமன்றத்தில் அவர்கள் நஷ்ட ஈடு வாங்கி கொடுக்கிறது. ஆனால் அறிவித்து விட்டு ஏபிபி மாணவர்கள் போகிறார்கள் வீட்டு முன்னால். அனௌன்ஸ்டு, அது அன்அனவுன்ஸ்டு, அன்அனவுன்ஸ்டு நியூசன்ஸை வந்து ஆதரித்து 2 லட்சம் ரூபா நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லி தமிழக அரசு வலியுறுத்துகிறது கோர்ட்டில். ஆனால் அரசு அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து எங்களுடைய எதுக்கு ஸ்டாலின் திட்டத்துக்கு போனாங்களா? முதல்வரை திட்டுவதற்கோ அவளை ஏதாவது சொல்வதற்கோ போனார்களா? இல்லை. இந்த நாட்டிலே தமிழகத்திலே வாழக்கூடிய ஹிந்துக்குடைய ஒரு ஹிந்து மாணவிக்கு உயிர் வாழக்கூட உரிமை இல்லையே என்ற தன்னுடைய அங்கலாய்ப்பை அழுகையை சொல்வதற்காக முதல் வீட்டுக்கு போன மாணவர்களை வந்து ரிமாண்ட் பண்ணி பாஞ்சால் வச்சது மட்டும் இல்லாமல் அதன் பிறகும் வந்து அவங்க படிக்கூடிய காலேஜில் போய் ஹராஸ் பண்ணிட்டு இருக்கு தமிழக அரசு. ஆகவே இப்படிப்பட்ட உங்களுடைய கருத்துரிமையை நசுக்கக்கூடிய எங்களுடைய பணி மாதந்தோறும் தொடரும், சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தொடரும் என்பதை போல ஒரு எச்சரிக்கை விடுப்பதை போன்ற உட்பொருள் தான் இதில் இருக்கிறது. ஆகவே ஹிந்து சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சவால் நிச்சயம் இந்து சமுதாயம் எதிர்கொள்ளும். ஏனென்றால் எல்லா சவால்களையும் முறியடித்து வந்து இந்து சமுதாயம் வேதத்திலே சொல்லியிருக்கிறது. வேண மன்னன் என்ற ஒருத்தன் பெரிய கொடுங்கோல் அரசு பண்ணுகிறான், அப்படிப்பட்ட ஒரு ரெஃபரன்ஸ் வருகிறது. அவனை வந்து கொடுங்கோல் ஆட்சியை அகற்றி மீண்டும் செங்கோலை ஏற்படுத்துகிறான் அந்த நாட்டு மக்கள். ஆகவே ஒரு மன்னன் வந்து கொடுங்கோல் ஆட்சி புரிந்தால், முறை தடவி ஆட்சி செய்தால், அறத்தின் வழிவினால் அந்த மன்னனை நீக்க வேண்டிய கடமை, தார்மீக கடமை, அது தர்மம் அந்த குடிமக்களுக்கு இருக்கிறது, பிரஜைகளுக்கு இருக்கிறது என்று நம்முடைய வேடம் சொல்லுகிறது, மறந்துவிட வேண்டாம். ஆகவே ஹிந்துக்களை வீதியில் இறங்கி போராடுவதற்காக ஏற்கனவே ராமகோபால் நமக்கு பழக்கம் கொடுத்து விட்டார். இப்போது நாடு முழுக்க ஒரு பெரிய ஹிந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே இவர்களுடைய இந்த அடக்குமுறைகள், அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் இவர்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் கொடுக்கணும் என்பதை இவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்திருப்பார் என்று நினைக்கிறோம். ஏன்னா உள்ளாட்சி தேர்தலே பார்த்துருக்காங்க, இவங்க வந்து இன்டர்பிரேட் பண்ண விஷயம் வேறு. ஆனால் உண்மையிலேயே ஹிந்து வாக்கு வங்கி என்று உருவாக்கி ஹிந்துக்களுக்காக பல பேர் வாக்கு அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அது இன்னமும் வளரும் என்பதை முதலமைச்சர் புரிந்து கொள்வார் என்பதை நாம் சொல்லிக்கொள்கிறோம். ஜல்லிக்கட்டு இந்த போராட்டம், அதுக்கு தடை வந்த செய்தியை பார்த்தோம். அதில் வந்து இந்த பீட்டான்ற ஒரு ஆங்கில அமைப்பு, அதனோட பின்னணி, அதில் முக்கியமாக சொல்லலாம் அந்த ஜல்லிக்கட்டு தடை கொடுத்த நீதிபதி பானுமதி அவர்கள், அவர்கள் சொன்ன கருத்து, அவர் நீதி வழங்கும் போதெல்லாம் கர்த்தர் தான் அவருக்கு கனவில் வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்து அவங்க தான் அந்த தடையை இது பண்ண. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழக அரசு அதுக்கு ஒரு சட்டம் இயற்றி உடனே மத்திய அரசு அந்த ஒப்புதல் கொடுத்து ஜல்லிக்கட்டு இப்போ நடந்து வர செய்தி பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ஜல்லிக்கட்டில் வந்து ஒரு சேஷன் அப்படின்னு சேர்ந்து ஒக்கியம் துறைப்பாக்கத்தை சேர்ந்த சேஷன்றவர் என்ன சொல்கிறார் சார், ஜல்லிக்கட்டில் வந்து நாட்டு மாடுகள் மட்டும்தான் அலோ பண்ணணும், கலப்பு மாடுகள் அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் மூவ் பண்ணார். அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர் சொன்னது கரெக்டு தான், ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களுடைய பாரம்பரிய பண்பாடு தான், அதனால் தமிழ் அதாவது நாட்டு மாடுகள் தான் வந்து அதில் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உத்தரவை கொடுத்துட்டார். கலப்பு மாடுகள் அதில் பங்கு பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை கொடுத்துட்டாரு. இதுக்கு அப்பீல் போயிருக்காங்க தமிழக அரசு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது, ஒருதலை பட்சமாக பார்க்கக்கூடாது, கலப்பு மாடுகளையும் நீங்கள் ஜல்லிக்கட்டில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் போயிருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு ரூல் இருக்கும். இப்போ கிரிக்கெட்டில் ஒரு ரூல் இருக்கும், ஒருத்தர் அவுட்டுனா இந்த 6 வகையாக இந்த முறையில் அவுட்டு, இதாக ஒரு இது இருக்கும். அந்த மாதிரிலாம் கிரிக்கெட் விளையாடக்கூடாது, இது அவுட்டில் நீங்கள் சேர்க்கக்கூடாது, இப்படி இவங்க தான் கோர்ட்டில் கேஸ் போடுவாங்களா? காலங்காலமாக கிரிக்கெட்லாம் அந்த விளையாட்டு அப்படி தான் விளையாடப்படும் என்ற ஒரு மரபு. அதே போல் ஜல்லிக்கட்டு என்று எடுத்துக்கொண்டாலே அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அந்த கேமுடைய ரூல். அது ஒரு பெரிய பிரேவரி கேம், ஒரு வீர விளையாட்டு, பிரேவரி கேம். அந்த வீர விளையாட்டு எப்படி விளையாட வேண்டும் என்று சொன்னால், முதல் கண்டிஷன் என்னென்னா, அந்த மாடு அந்த வாடிவாசல் வழியாக பாய்ந்து வரும்போது வாலிபர்கள் துள்ளி குதித்து அதன் திமிழை கட்டி பிடிக்க வேண்டும்.
திமிழை தான் கட்டி பிடிக்கணும், கொம்பலாக பிடிக்கூடாது. ரூல்ஸே அது, திமிழை பிடிச்சிட்டே போகணும். அப்போ அது குறிப்பிட்டு வர ஒரே திமிழை பிடித்து கொண்டே கீழே விழாமல் ஒருத்தர் கடந்து சென்று விட்டால் அந்த காலை வெற்றி கொண்டதாக அதுக்கு அர்த்தம். இதுதான் ரூல்ஸ். அப்போ இந்த முக்கியமான இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, திமிழ். இந்த திமிழ் என்பது அந்த மாட்டுக்கு இருக்கக்கூடிய திமிழ் எந்த மாட்டுக்கு இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய நாட்டு மாடுகளுக்கு மட்டும்தான் திமிழ் இருக்கும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஜெர்சி பசுன்னு ஒரு பசு வருது. அந்த ஜெர்சி பசு என்னென்னா, இந்த டிஎன்ஏலாம் வச்சு ஆராய்ச்சியிலும் பண்ணி புதிய புதிய ஜீன்களை உருவாக்கி எல்லாம் வந்து புதுசாக தயார் பண்ணுறாங்க இல்லையா. அப்படி பன்றியுடைய ஜிஎன்ஏ அந்த டிஎன்ஏக்கள் அந்த கருக்களையும் வைத்து மாடுகளையும் வைத்து இணைத்து உருவாக்கப்பட்டதுதான் அந்த ஜெர்சி பசு. அதே போல் பல்வேறு விலங்குகளை வைத்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. உதாரணமாக குதிரையிலேருந்து எடுத்து இந்த மாதிரி என்னென்னா, மாடு வந்து இந்த நம்ம நாட்டு மாடு விட அது பாசம் எருமும் பெருசாக ஒரு யானை கணக்கில் இருக்கும். அந்த ஜெர்சி பசு பெருசாக வளரணும், மத மதம் சாப்பிடணும், நிறைய பால் கொடுக்கணும். அந்த பால் தரமானதாக இருக்கணுமா, அது கவலை இல்லை, பால் நிறையா வரணும். அப்போ ஜெர்சி பசுவை வந்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பழக்கமே வந்து இந்த பீட்டா போன்ற அமைக்கும் மூலம் நாட்டுக்கே வந்தது. நம்முடைய நாட்டில் ஜல்லிக்கட்டு என்பது எந்த அளவுக்கு பரம்பரையான விளையாட்டு என்று சொன்னால், சங்க இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க ஏறு தழுவுதல் என்ற அந்த விளையாட்டை பற்றி. அந்த ஏறு தழுவுதலை செய்த முன்னோடியாக இருந்த மன்னன் என்று யாரை குறிப்பிட்டார்கள் தெரியுமா, மாயோன். கண்ணன் ஏறு தழுவி இருக்கிறான், ஏறு தழுவி ஒரு பெண்ணை மணந்திருக்கிறான். இப்படி குறிப்பு சங்க இலக்கியங்களே வருகிறது. ஆகவே இந்த அளவுக்கு பழமையான ஒரு வீர விளையாட்டு. இப்போ இங்கே என்ன வருதுன்னா, ஜல்லிக்கட்டு என்பதே என்ன ஒரு உள்நோக்கம், அதில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு போராட்டம் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். உண்மையே அதுதான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு இதுக்கு இந்த விஷய போராட்டத்துக்கு இன்னொரு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு வரேன். ஏன் நம்முடைய நாட்டு மாடுகளை நம்ம பயன்படுத்தணும், இது ஒரு கேள்வி வருகிறது. ஏன்னா நம்ம நாட்டு மாடு பார்த்தோம்னா ஒரு 2 லிட்டர் பால் கறக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து ஒரு 7 லிட்டர் கறக்கும். அந்த யாராக கோணாறு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க என்ன அந்த டிஃப்ரென்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு விலை ஜாஸ்தியாக இருக்கும், அது காஸ்ட் எஃபெக்டிவ் இல்லையா, அப்போ நிறைய லாபம் தருமே. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பிரித்து பார்க்கும்போது அதில் வந்து உள்ள புரோட்டீனை பிரிக்கிறாங்க, A1 A2 என்று பிரிக்கிறார்கள். அந்த மில்க்லேயே புரோட்டீன் ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறது. நாட்டு மாடுகள் கொடுக்கக்கூடிய புரோட்டீன் பேர் A2 என்று பெயர். இப்போ உள்ள ஜெர்சி பசு மாடுகள் கொடுக்கக்கூடிய புரோட்டீனு A1 என்று பெயர். இந்த A1 A2 என்ன வித்தியாசம்னா, A2 என்பது புரதம் வந்து நேச்சுரலி நம்முடைய உடம்புல அசிமிலேட் ஆகக்கூடியது, நம்ம உடம்புல பல வியாதிகளை தீர்க்கக்கூடியது, வைத்தியத்துக்காக உபயோகப்படுத்திருக்காங்க. பாலை பல இடங்களில் பால் வெண்ணெய் எல்லாமே இதெல்லாம் வந்து ஆயுர்வேதத்தில் வருகிறது. ஆனால் இந்த A1 மில்க் என்பது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய புரோட்டீனுக்கு வித்தியாசமான மூலக்கூறு அமைப்பு உள்ளது. அப்போ இந்த இது உள்ளே போக 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 என்ன ஆகணும், ஏன் பால் சாப்பிட என்ன ஆகணும், நாளடைவில் இப்படி வரக்கூடிய புரோட்டீனுக்கு முழு உள்ள புரோட்டீன் நடுவில் வந்து கான்ஃப்ளிக்ட் ஏற்படும். அதனால் பல வியாதிகள் இன்றைக்கு வரக்கூடிய பல வியாதிகளுக்கு இது ஒரு காரணம் என்று இப்போது சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா பல வகையான நாட்டு மாடுகள், ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா குட்டையாக வந்து நாய்க்குட்டி சைஸ் உள்ளதாக இருக்கும், 1.5 அடிக்கு ஒரு பசுமாடு இருக்கும், அதுக்கு மேலே வளரவே வளராது. அதே போல் குஜராத்தில் கிர் பசு பெரிய யானை மாதிரி இருக்கும். இப்படி பல நூற்றுக்கணக்கான பசுமாடு வரைகள் நாட்டில் இருந்திருக்கு. ஒவ்வொரு பசுமாடும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாலுக்கும் ஒரு குறிப்பிட்ட குணம் உண்டு, ஒரு குறிப்பிட்ட வியாதியை நிவர்த்தி செய்யும், இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே போல் நெல்லில் பல வகை, நம்ம நாட்டு நெல் பாரம்பரிய நெல்கள்லாம் இருக்குது. மாப்பிள்ளை சம்பா என்று ஒரு நெல் வகை இருக்குது. கல்யாணமான உடனே மாப்பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை சம்பா சமைச்சு போடணும், அப்போ தான் சீக்கிரமாக குழந்தை உற்பத்தி வரும். இப்படி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு வியாதிக்கும் இந்த நெல், இப்படி ஆயிரக்கணக்கான நெல்கள் இருந்த நாட்டில் அந்த நெல்லெல்லாம் வந்து 6 மாதம் விளையும். வேண்டாம், அந்த நாட்டு நெல்லே வேண்டாம், எதுக்கு, நம் பசுமை புரட்சி பண்ண வேண்டும் இல்லையா. ஆகவே இப்படி நம்ம நாட்டில் அரிய மாணிக்கம் போல இருந்த பல மூலிகை மருத்துவம் கொண்ட ஆயிரக்கணக்கான நெல் வகைகளில் முழுக்க முழுக்க பிலிப்பைன்ஸில் உள்ள அந்த விதை சேமிப்பு மையம் இருக்குது. அதுக்கு நம்ம நேர் அமைச்சர் இருந்த சுவாமிநாதன் குடும்பம் எல்லாம் அங்கே நீங்கள் வச்சுக்கோ சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், 3 மாதம் குறுவை பயிர் போதும், 70 நாள் 80 நாள் எங்களுக்கு பயிர் வந்தால் போதும், ஏன்னா பசுமை புரட்சி ஏற்படுத்தணும். இப்போ அப்படி கொடுக்கப்பட்ட அந்த அதை யாரும் பயிர் பண்ணதுக்கு அடுத்த ஆள் இல்லை. நேரு டிஸ்கரேஜ்டு. காங்கிரஸ் அரசு தொடர்ந்து நம்ம நாட்டுடைய பாரம்பரிய விதைகளாகட்டும் மாடுகளாகட்டும் பாரம்பரிய விவசாய முறைகளையும் தே டிஸ்கரேஜ்டு.
புரட்சி என்ற பெயரிலே, நவீனம் என்ற பெயரிலே. ஆனால் அந்த நாட்டு மாடுகள் இங்கே டென்மார்க் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். நம்ம நாட்டு டென்மார்க் சொன்னால் இல்லையா, எல்லா வகையான நாட்டு மாடுகளும் டென்மார்க் நாட்டிலே அதனுடைய ஒரு ஸ்பைசஸ் ஒரு குரூப் வச்சுருக்காங்க. நம்ம நாட்டிலே இருந்தால் அந்த ஆயிரக்கணக்கான விதைகள் மணிலாவில் இருக்கிறது, இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 தான் பேர் இருக்குது, மிச்சம்லாம் எங்கே போச்சு தெரியாது. எல்லாம் குறுவை சாகுபடி தான் இங்கே எல்லாமே. ஆகவே இந்த பாரம்பரியத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு வேலை தொடர்ந்து நம்முடைய காங்கிரஸ் இந்த நாட்டில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் செய்து கொண்டிருந்திருக்கிறது, அதைத்தான் திமுகவும் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ இதில் இங்கே இப்போ தான் இந்த பீட்டாக்கே நம்ம வரும். இந்த பீட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து பசுமாடுகிட்ட போய் அன்போடு இருந்தானா உடனே வந்து இவங்கெல்லாம் வந்து ஹிந்துத்துவவாதி, சங்கி, வேறு என்னென்னோ பேரெலாம் சொல்லுவாங்க. ஆனால் நாயை வளர்க்கலாம், செல்லமாக வளர்க்கலாம், நாயை சங்கிலி போட்டு இழுத்துட்டு போகலாம். அதெல்லாம் பீட்டா வந்து விலங்குகளுக்கு எந்த ஒரு இதுவும் வராது, அதெல்லாம் ஒரு மன இதே வராது. தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சிங்கன்னா போதும், எல்லா அந்த காக்கை குருவிகளுக்கெல்லாம் வந்து பெரிய ஆபத்து வரும். ஆனால் பக்ரீத்துக்கு ஒட்டகத்தை வெட்டினாலும் மாட்டை வெட்டினாவோ பீட்டா ஒன்றும் பேசாது. ஆகவே இந்த பீட்டா என்பது சர்வதேச அளவிலே பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஜால்ரா போடக்கூடிய ஒரு கோஷ்டி, கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு கோஷ்டி, குறிப்பாக நம்முடைய நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த நாட்டுடைய பாரம்பரியத்தை அழிக்க வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா வகையிலும் பார்த்தா அவங்க செயல்பாடு அப்படி தான் இருக்கும். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே காட்சிப்படுத்தக்கூடாத அந்த விலங்குகள் பட்டியலில் வந்து காளை மாடுகளை சேர்க்க துணையாகிறது பீட்டா. அதாவது ஜல்லிக்கட்டு தடையே வந்தது. ஆக அந்த தடையை நீக்குவதற்காக அதுக்கு ஒரு போராட்டம் பண்ண வேண்டியிருந்தது. ஆகவே ஜல்லிக்கட்டை தடை செய்ததே இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். இப்போது மீண்டும் பீட்டா சொல்வதை கேட்டு இந்த நாட்டு மாடுகளை அழிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இருக்கிறது ஒன்று இருக்கிறது என்ன ஒன்றுலாம் போயிடும், அதான் நடக்கப் போகிறது. அந்த சமயத்தில் இந்த ஒருத்தர் சேனாபதியோ கார்த்திகை சேனாபதியோ ஒருத்தர் பெருசாக கட்டுரை எழுதுவார், எல்லா பத்திரிகையிலையும் பேட்டி கொடுப்பார், எல்லா டிவிலையும் பேட்டி கொடுப்பார், நாட்டு மாடுகளை காப்பாற்ற வேண்டும், அதற்காகத்தான் ஜல்லிக்கட்டு. இப்போ இந்த செய்தி தெரியாதா, ஏன் கட்டுரை எழுதலை? அப்போ திமுக பினாமியாவர், திமுக ஆதரவாளரா, எடுபடியா? நமக்கு கேள்வி வருகிறதா இல்லையா? நாட்டு மாடுகளை காக்க வேண்டும் என்று ஆரம்பித்த ஜல்லிக்கட்டு இயக்கத்திலே எல்லாம் மேடை போட்டு பேசுனா எதை பற்றி பேசுனா, நாட்டு மாடை பற்றி ஏன்னா ஒருத்த பேசினானா? நாட்டு மாடு எத்தனை மாடு இருக்குன்ற யாராவது ஒருத்தர் பேசினானா? நாட்டு மாடுக்கு எப்படி பராமரிக்க வேண்டும் அதனுடைய ஒரு படமாக வச்சாங்களா, கண்காட்சி வச்சாங்களா? இல்லை, முழுக்க முழுக்க மோடியை எடுத்து பேசினார்கள். ஆகவே ஜல்லிக்கட்டு என்ற பெயரிலே நடந்தது முழுக்க மோடி எதிர்ப்பு வேலை, இந்த நாட்டை குலைக்கக்கூடிய வேலை, பிரிவினைவாதத்தை பழப்பக்கூடிய வேலை, தனித்தமிழ்நாடு தனி இதுதாங்க பேசினாங்க. நாட்டு மாடை பற்றி யாரும் பேசலை. ஆகவே ஜல்லிக்கட்டு என்பதே வந்து ஒரு போலித்தனமான ஒரு இயக்கம் தான். அது நாட்டு மாடு காப்போம் என்று ஆரம்பித்து கடைசியிலே மோடியை எதிர்ப்போம் தனித்தமிழ்நாடு கேட்போம் என்று முடிந்தது. இப்படி நடந்தது. இப்போ மீண்டும் பீட்டா வந்து மெதுவாக வெளியே வந்து தன்னுடைய சுயரூபத்தை காட்டி நாட்டு மாடுகளை அழிப்பதற்காக அந்த முயற்சியை மீண்டும் ஆரம்பிக்க முயற்சி செய்திருக்கிறது. அதற்கு தமிழக அரசும் ஒத்துழைப்பு இது கொடுப்பது போல அப்படியே ஆரம்பித்திருக்கிறது. உண்மை வேடம் தெரிந்துவிட்டது, இது தடுக்கப்பட வேண்டும். உண்மையிலேயே நாட்டு மாடுகளை காக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சமயத்தில் வெளிவந்து அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து இந்த விழிப்புணர்வை மக்கள் மனத்தில் ஏற்படுத்த வேண்டியது அவர்களுடைய கடமை என்பதை இந்த செய்தி வாயிலாக நாம் தெரியப்படுத்திக்கிறோம். நேற்றுக்கு பழக்கடைகளை, ஜூஸ் கடைகளை, மருந்து கடைகள்லாம் ஒரே டிமாண்டாக இருந்தது. மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா பர்னால் கேட்டுட்டு இருந்தாங்க, ஜூஸ் கடையில் தர்பூஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, இளநீர் கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லா தாங்களை வந்து குளிர்மைப்படுத்துக்கிறதுக்காக, குளிர்ச்சி அடைவதற்காக. எதுக்குன்னு பார்த்தோன்னா இந்த 5 மாநில தேர்தல் ரிசல்ட், அதில் 4 மாநிலத்தை பாஜக தக்க வச்சுருக்கு. இதுக்கு பிறகு அதுவும் எஸ்பெஷலி தமிழக ஊடகத்திலேருந்து ஆங்கில ஊடகம் வைக்க இதை ஒரு அலசல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மிகவும் மிகவும் கீழ்த்தனமான நிருபர்லேருந்து பெரிய ஷோ கால் லெஜண்ட் ஜேர்னலிஸ்ட் வரைக்கும் ஒரு ஒரு வந்து கீழ்த்தனமான ஒரு அலசல் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் யார் என்பதை வெளிக்காட்டியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னபடியே பர்னால் மூமெண்ட் என்று சொல்லுவார்கள். அவங்களுடைய வயிற்றுச்சலை எப்படி செய்வது என்று சொல்ல முடியாமல் அப்படி கொட்டியிருக்கிறார்கள். தெளிவாக தெரிஞ்சது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் த மோடி வேவ் இஸ் தேர். இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இப்போ நடக்கூடிய இந்த தேர்தல்கள் வந்து மோடி அலை இல்லை, அலையே அடிக்கலை. எப்படி சிப்ளை பண்ணுறாங்க பாருங்க. அதாவது ஒரு தேர்தலில் ஜெயிப்பது என்பது, அதாவது மோடி ஒரு ஒவ்வொரு தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட அலை சில சமயங்களில் வரும், ஒரு ஸ்விங் வரும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்து அதனுடைய தாக்கம் வந்து வரதுனால
அந்த ஸ்விங் என்று சொல்லக்கூடிய கூட ஒரு 2% 3% ஒரு 4% அப்படி ஒரு ஸ்விங்கு வர வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஸ்விங்கு வராது. ஆனால் பெரும்பாலும் நாட்டு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அதில் பல விஷயங்கள் இருக்குது. கட்சியுடைய உட்கட்டமைப்பு எப்படி இருக்கிறது, பூத் வரைய எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க, அதனுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கிறது. பாஜக எல்லா பூத் லெவலில் அத்தனை பூத்துகளையும் யூபியில் வந்து ஸ்ட்ராங், அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? அப்போ அது ஒரு பெரிய ஒரு சோர்ஸ். ஒவ்வொரு வீடுகளையும் சென்று பாஜகவின் அணுகிறார்கள், அதுதான் வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம். எவ்ரி டோர் இஸ் நாக்டு அண்ட் த மெசேஜ் இஸ் டோல்டு. நீ வேணால் மீடியா வச்சு இங்கே வந்து ஏதாவது பேசலாம், பெருசாக அப்படியே கத்தலாம், இன்னொருத்தர் பேச விடாமல் வந்து குறுக்க பாஞ்சி நிறுத்தலாம், விவசாயிகள் முழுக்க வந்து தூண்டி விட்டு ஒரு வருஷம் நாட்டையே முடக்க வைக்கலாம். இன்னும் அந்த கிரேட்டா தன்பர்க் மாதிரி அந்த ஒன்றுமே தெரியாத ஸ்கூல் பள்ளி மாணவர்களை ஈக்காலஜிஸ் என்ற பேரில் வந்து உலகம் முழுக்க உள்ள இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து டூல் கிட்டெல்லாம் நடத்தி அதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்காக தான் நடந்ததெல்லாம். இத்தனை செய்தும் ஜெயிச்சிட்டாங்களே, இந்த வைத்தியர்ச்சல் தான் அவங்களுக்கு, வேறு எதுவும் இல்லை. அந்த எரிச்சல் இந்த விவசாயிகள் போராட்டம் இந்தளவுக்கு நடத்தி முடித்த பிறகு கூட அந்த மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்து வராத எதிர்பார்த்தாங்கன்னா அங்கே அவ்வளோ லக்கிங் பூரில் பண்ணாத இது பண்ண அங்கெல்லாம் ஜெயிச்சாச்சு இல்லையா? ஆகவே இந்த தேர்தலை வெற்றி பெறுவதற்கு அந்த கட்சியுடைய உட்கட்டமைப்பு, ஒவ்வொரு வீடு வீடாக எப்படி அந்த செய்தியை கொண்டு செல்கிறார்களே அந்த ஆர்கனைசேஷன் பலம், இதெல்லாம் நிர்ணயிக்கூடிய விஷயங்கள். அதே சமயத்தில் தேர்தலுக்கு அந்த நெருங்கக்கூடிய நேரத்தில் எந்தளவுக்கு வந்து அவங்களை ஓட்டு போட வைக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க, அப்புறம் எப்படி மக்கள்கிட்ட அந்த மெசேஜை கொடுக்குறாங்க, மோடி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறார், யோகி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறார், அப்போ அந்த மக்கள் எப்படி நினைக்கிறாங்க, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு எலெக்ஷனுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்க முடியும். தவிர வெறும் ஒரு அலை மட்டுமே வந்து ஒரு அலை இருக்குது ஒரு அலை இல்லை அப்படிலாம் சொல்லி சிம்பிளிஃபை பண்ண பார்க்க முயற்சிக்கிறார்கள். அவள் மோடி நாளைக்கு இல்லை ரிட்டையர் ஆகி போயிட்டார்னா அப்போ பிஜேபி வரவே வராதா, அப்போ புதுசாக இன்னொரு அலை வந்து வரணுமா, இப்படிலாம் சொல்லி திசை திருப்ப பார்க்கிறார்கள், உண்மையை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். பாஜக ஒரு அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது இந்த தேர்தல் நமக்கு காட்டக்கூடிய ஒரு படிப்பீடு. தமிழகத்தில் கூட கிட்டத்தட்ட சரிபாதி தொகுதியில் நின்றார்கள், ஆனால் நின்ற எல்லா தொகுதிகளுடைய எல்லா வீடுகளுக்கும் தாமரையும் தாமரை செய்யக்கூடிய நலப்பணிகளும் சென்று சேர்ந்திருக்கிறது இல்லையா? எத்தனை ஓட்டாக வந்தது அது அடுத்த விஷயம், ஆனால் தாமரை வீடு தேடி போய்விட்டது. இது வந்து அந்த கிரவுண்ட் லெவலில் செய்யக்கூடிய ஒரு வேலையுடைய தாக்கம். இதில் வந்து ஒரு பெரிய வெற்றி இதுதான் இங்கே தான் கிடச்சிருக்கு. இதை யாருமே ஹைலைட்டே பண்ணலை, கவனிச்சிங்கன்னா இல்லை, அவங்க இன்னொன்றுமே ஹைலைட் பண்ணல. இந்த ஓய்ந்த அலை அப்படின்றது ராகுல் காந்தி பற்றி கூட அந்த அலையை பற்றி யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. ராகுல் காந்தி என்பது வந்து ஒரு அவர் ஒரு பொருட்டாகவே யாருமே மதிக்கலை, அது அவருக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு சும்மா ஒரு பொம்மலாட்ட ஷோலாம் அப்படி வந்துட்டு போகிற மாதிரி தத்து புதும் பேசுவார், நடுவில் நம்ம காமெடிக்காக சில இது நம்ம ரசிக்கலாம், இப்போ நீங்கள் சிரிக்கவேன் நானும் சிரிக்கலாம், கொஞ்சம் நேரம் நம்ம டென்ஷனாக இருந்தால் நமக்கு இதாக இல்லையா, அதுக்காக அப்பப்போ வந்து நம்ம நகைச்சுவைக்காக இருக்கக்கூடிய ஒரு காமெடி பீஸ் தான் எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே எந்த இம்பேக்டும் அவர் ஏற்படுத்தலை, கையை பிடிச்சி டான்ஸ் விடார் இப்படி இப்படின்னு எதாவது தத்து பற்றி சம்மந்தம் இல்லாமல் ஐஸ்கிரீம் சாப்பிடுவார், ஐஸ்கிரீம் சாப்பிடுவார், பேசுகிறது முன்னுக்கு முன் முரணாக இருக்கும், அதனால் அது ஒரு பொருட்டை யாருமே எடுக்கலை. ஆனால் மோடி அவர்கள் பேசிய மன் கி பாத் ஹேஸ் ரீச்டு எவ்ரி ஹவுஸ், கிட்டத்தட்ட 11% ஆஃப் த ஓட் ஹேஸ் இன்க்ரீஸ் டியூ டு மோடிஸ் மன் கி பாத், இப்படி ஒருத்தர் அரசல போட்டிருக்கார். ஏன்னா மன் கி பாத் எல்லோரும் கேட்டிருக்காரு ரேடியோவில், ஏன்னா அவர் ஹிந்தியில் பேசுகிறார் இல்லையா? ஆனால் இல்லை, கவனிக்க வேண்டிய தமிழக பாஜக கவனிக்கணும், இந்த மன் கி பாத் தமிழகத்திலும் இதே போல் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியுமானால் தமிழகத்திலும் இதே போல் ஒரு பெரிய மாற்றம், உத்தரப்பிரதேசத்தை போன்ற மாற்றம் இங்கே வரும். நம்மளாம் பார்த்தோம் ஆல் இண்டியா ரேடியோவில் சுதர்சன் என்பவர் அந்த மன் கி பாத் வந்து தமிழிலே மொழிபெயர்த்து போடுறார், மோடியுடைய சொற்பொழிவுகள்லாம் சிடிவியில் மொழிபெயர்த்து போடுகிறோம். ஆக உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் வந்த பல வீடியோ என்டிடிவியில் வந்த வீடியோவில் கூட சொல்கிறேன், மக்களை போய் பேட்டி எடுத்து குறுக்கு முறுக்காக கேள்வி கேட்குற, அப்போ கூட சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ரேஷன் கடை எல்லா பொருள் கிடச்சிடுது, இந்த கோவிட் சமயத்தில் கஷ்டப்படும், இல்லை இல்லை கஷ்டப்படலையே எங்களுக்கு எல்லா பொருளும் கிடச்சிடுச்சு, இப்படியே சொல்கிறாங்க திருப்பி திருப்பி. பெண்கள் கல்லூரியில் போய் பேட்டி எடுக்கிறாங்க, இல்லை பெண்களுக்கு இப்போ தான் பாதுகாப்பு வந்திருக்கிறது, அவருக்கு பேரே புல்டோசர் பாபான்னு பேர் வச்சுட்டாங்க, ரவுடி யாராக வந்தானா புல்டோசர் வச்சு இடித்து ஸ்மாஷ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் தைரியமாக இருக்கும் என்று பெண்கள் அதில் ஒரு சர்வேல எடுத்து போட்டிருக்காங்கன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா தரப்பு பெண்களும் இஸ்லாமிய பெண்கள் உட்பட ஜாதவ் பெண்கள் உட்பட ஜாட் பெண்கள் எல்லா பெண்களுமே
மோடிக்கு ஆதரவாக இந்த ஓட்டு போட்டிருக்கிறார்கள். ஏன்னா உஜ்வலா ஸ்கீம் அங்கே கண்களை கசகி கொண்டிருந்த எங்களுக்கு வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் இலவசமாக கொடுத்தது மோடி தான். ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த மெசேஜ் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். எல்லா பெண்களுக்கும் இலவச கல்வி, பெண்களுக்கான மகளிருக்கான கல்வி, இதை ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். செல்லுமகள் சேமிப்பு திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோம், அதே போல் மத்திய அரசுடைய யோஜனை தான் அது, ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். கழிப்பிடம் ஒரு பெரிய ஒரு மானம் பாருங்கள் பெண்களுக்கு, கழிப்பிடம் இல்லாத பெண்களுக்கு அந்த இருக்கிற குடும்பங்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுத்துருக்காங்க. நாடு முழுக்க எத்தனை கோடி கழிப்பறை கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் மோடி வந்து தான் எங்களுக்கு கொடுத்தான்னு யூபியில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் குழந்தைகளும் வெளிப்படையாக எல்லா டிவியிலும் பேசியிருக்காங்க, இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் ரீஜன்ஸ். அப்போ பெண்களுடைய ஓட்டு பாஜக பக்கம் சேர்ந்திருக்கிறது. அதே திட்டம் தான் தமிழ்நாட்டிலேயும் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது, அதே திட்டம் அதே அளவுக்கு. ஆனால் இது ரீச் ஆகியிருக்கா மக்களுக்கு? ஆக இது கொண்டு போய் ரீச் பண்ணணும், போய் சேர்ந்தால் தமிழகம் யூபி போல மாறும். ஆகவே செய்யக்கூடிய வேலை தமிழக பாஜகவுக்கு முன்ன உள்ள ஒரு பெரிய வேலை, அதையும் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. அதே போல் ஒரு பெரிய, அதாவது அவரை மோடியை யோகிஜியை பொறுத்த வரைக்கும் வந்து உண்மையிலே வந்து அவர் ஆட்சிக்கு வரும்போதே இவர் என்ன ஒரு சாமியார் மாதிரி இருக்கு, அவரெல்லாம் வந்து என்னத்தை பண்ண போகிறார் என்று கேலி பேசினார்கள் பல டிவிகளில். ஆனால் ரொம்ப அசர்ட்டிவ், அடித்து பேசுவார். அவருடைய இன்டர்வியூலாம் பார்த்தோம்னா ஒரே ஒரு வார்த்தை தான், அடித்து பேசுவார், மறு வார்த்தை பேச முடியாது, அந்த மாதிரி தான் அவருடைய ரிப்ளையே இருக்கும். டெவலப்மெண்ட் என்பதை கண்முன்னால் காட்டினார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 எக்ஸ்பிரஸ்வேஸ் அந்த ஒரே செட்டிலாக வேகமாக முடிப்பதற்கான முயற்சி அவர் மூலமாக நடந்தது. தமிழ்நாட்டில் இன்னும் வந்து அந்த சேலம் எக்ஸ்பிரஸ்வே இன்னும் பெரிய ஏதோ சுற்றுப்புற சூழல், ஏன்னா அங்கெல்லாம் சுற்றுப்புறமே ஒன்றும் பாதிக்கலையா மற்ற இடங்கள்லாம்? அப்படி பேர் சொல்லி இங்கே முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டிருக்கார், இன்னும் முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அங்கே வளர்ச்சியை கண்முன்னால் காண்பித்தார். அதே போல் அந்த விவசாயிகளுக்கான மானியம் தொடர்ந்து போய்கொண்டிருந்தது. இவர்கள் என்னெல்லாம் சொல்லி வந்து அந்த விவசாயிகள் போராட்டம் என்று சொல்லி புரோக்கர்கள் போராட்டம் நடத்தினாலும் கூட சாதாரண குறு விவசாயிகள் மத்தியிலே இந்த போராட்டத்தினுடைய இம்பேக்ட் சென்று எடுபடவில்லை என்பதையும் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. ஆக சின்சியராக ஒருத்தர் வேலை செய்யும் போது மக்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள். இத்தனை மீடியாவுடைய பவர், இத்தனை மீறி ஜெயிச்சிருக்காங்க என்று சொன்னால் இத்தனை வெளிநாட்டு சக்திகளுடைய அந்த டூல் கிட், இத்தனை தேச விரோத சக்திகளுடைய கூட்டு முயற்சி, கோஆர்டினேட்டட் போர்ட், இத்தனையும் தாண்டி ஜெயிச்சிருக்கிறது. ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு நினச்சாங்க, ஜெயிச்சிருக்கிற என்பது தான் அதனால் ஜீரணிக்க முடியவில்லை. ஜெயிச்சிருக்கிறது என்று சொன்னால் அந்தளவுக்கு ஒரு சின்சியர் எஃபோர்ட் டு த பீப்புள் செய்திருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள் என்ற விவரமும் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அந்த போய் சேரக்கூடிய வேலையை அங்கே இருக்கிற பாஜக கட்சியினர் செய்திருக்கிறார்கள். இதுதான் வெற்றிக்கான காரணம், சரியான காரணம் இதுதான். இது ஒன்று. இன்னொன்று பாருங்கள், அங்கே வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் பாஜகவிற்கு அதிகமாகி இருக்கிறது. நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஏன்னா ஓட்டிங் பர்சன்டேஜுக்கும் சீட்டுக்கும் சில சமயம் டைரெக்டாக அப்படியே ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்காது. ஆனால் அமைப்பு ரீதியாக அந்த வாக்குகள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா முஸ்லீம்களையும் அதை ஓரணியில் போலரைஸ் பண்ணி எல்லா சமாஜ்வாதி பார்ட்டிக்கு போட வச்சாங்க. அது ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அதனால் சமாஜ்வாதி பார்ட்டி ஒரு 50 சீட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறது என்று பார்த்தால் அந்த போலரைஸ்டு முஸ்லீம் ஓட் அது இட்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் ஃபார் அந்த அகிலேஷ் யாதவ், அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர. இவங்க உடனே எல்லாத்தையும் என்னென்னா அடுத்து வந்து இந்த பிஜேபி ஷுட் ஒரி அபவுட் அகிலேஷ் யாதவ், பயந்து நணுங்கணுமா, என்ன ஒரு எமர்ஜிங் பெரிய ஃபோர்ஸாக நிச்சயமாக சொல்ல முடியும். யாதவர்கள் மத்தியிலே யாதவர்கள் அந்த ஜாதியை சேர்ந்த பெரும்பான்மையானவர்களும் இஸ்லாமியர்களும் போட்ட ஓட்டுக்களினால் மட்டுமே அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்றிருக்கார் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆகவே இதே போல் முஸ்லீம் ஓட்டை போலரைஸ் பண்ணி இதே யாதவர்களில் அந்த கணிசமான எண்ணிக்கை அந்த கமிட்டட் ஓட்ஸ் வந்தால் திருப்பி இதே சீட்டு அந்த அகிலேஷ் யாதவ் வரும், திருப்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்தார், அவ்வளோதான், அதுக்கு மேலே வராது. இதுதான் அதனுடைய சேச்சுரேஷன் பாயிண்ட். அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு கரிஷ்மாலாம் அவருக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ஒரு சொல்லக்கூடிய அச்சீவ்மெண்ட்டான்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ரவுடிகள் ராஜ்யத்தை ஒழித்து காட்டியவர் யோகி, அதை கண்முனால் பார்த்தாங்க. இவங்க எல்லாமே ரவுடி ராஜ் தான் நடத்தியிருந்தாங்க இத்தனை வருஷமா. ஆகவே இது யூபி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், ஏன்னா யூபி எலெக்ஷன் தான் ஒரு பெரிய கேம் சேஞ்சர். எப்படியாவது யூபியில் வந்து பாஜக வந்துவிடக்கூடாது என்றவங்களாம் முயற்சி பண்ணாங்க. அந்த யூபி எலெக்ஷன் இப்படி வந்து அவங்களுக்கு ஜெயித்து விட்டாங்களேன்னு ஒரு அந்த நீங்கள் சொன்னபடி வயிற்று எரிச்சல், அது ஒரு பக்கம். அதனால் இதை பற்றிய விஷயமே சொல்ல மாட்டேங்கிறான்,
பஞ்சாபில் பார், ஆம் ஆத்மி ஜெயித்து விட்டது, எல்லாமே அங்கே தான், பஞ்சாபு மட்டும் வரும், மற்றெல்லாம் கடைசியில் ஒன்றுமே இல்லாத மாதிரி போயிடும். பஞ்சாபிலே அந்த அகாலிதளுக்கும் சரி காங்கிரஸும் சரி இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக இன்னொரு கட்சி வர வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அப்படி மாற்றாக இருக்கிற கட்சி என்று சொல்லி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு அவங்களுக்கு வாக்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதான் நம்ம பார்க்க வேண்டியது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா சென்ற தேர்தலில் 20 கிட்டத்தட்ட எம்எல்ஏக்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போது ஒரு பெரிய இவங்களை ரெண்டு பேர் இல்லாமல் ஒரு பெரிய கட்சியாக கண்முன்னால் தேர்ந்த கட்சி ஆப் கலப்படையும் செய்திருப்பார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அப்படி இருந்த ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட்டாக அவங்க வந்திருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி, அது ஒரு மாநிலம் என்று கூட சொல்ல முடியாது. இந்த பஞ்சாபை இவர்கள் எப்படி ஆட்சி செய்ய போகிறார்கள் என்பது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முன்னால் ஒரு ஆசிட் டெஸ்ட். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு ஸ்டேட்டை, இப்போ தான் ஒரு மாநிலத்தை பற்றி நிர்வாகம் பண்ண போகிறார்கள். டெல்லி வந்து மாநிலம் நம்ம சொன்னாலும் கூட அது ஒரு குறிப்பிட்ட அதிகாரங்கள் மட்டுமே உள்ள ஒரு குறைந்த அதிகாரங்கள் உள்ள ஒரு யூனியன் டெரிட்டரி பிரதேசம் தான். அதை ஆட்சி பண்ணி வந்து ஒரு தொடர்ந்து வந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மீண்டும் பஞ்சாப் இவர்கள் வந்து தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆட்சி செய்து நல்ல பெயரை எடுப்பது என்பது இவருக்கு முன்னால் ஒரு பெரிய சவால். இவர்கள் எப்படிப்பட்ட ஆள் என்பது அப்போ தெரிஞ்சுவிடும். ஆனால் ஒரு பெரிய ஆபத்து என்னென்னா, இவர் வந்து ஒரு ப்ரோ மாவோயிஸ்ட், அதே போல் நக்சல் இயக்கங்கள், இந்த மாதிரி பிரிவினைவாதம் பேசக்கூடிய இயக்கங்கள், இதெல்லாம் வந்து ஒரு சார்பு நிலை கொண்ட நிலைப்பாடுகள் இருக்கக்கூடியவர். ஆகவே இது ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. இருந்தாலும் வந்து வல்லமைப்படுத்த மோடி அரசாங்கம் அதை சமாளிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இந்த 5 மாநில தேர்தல்களை பொறுத்தவரை இந்த மக்களுடைய தேர்தல் போடும் அந்த எலெக்ஷனியரிங்னு சொல்கிறார்கள் இல்லையா, அந்த ப்ராசஸ் அதைக்கே ஒரு புதிய ஒரு வடிவத்தை மோடி அவர்கள் கொடுத்து கொண்டு வருகிறார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா வந்து இதுவரைக்கும் வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் என்று எப்படி இருந்ததோ அது வந்து இட் இஸ் கெட்டிங் நியூ டைமென்ஷன்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரீஃபைன்டு பாலிடிக்ஸ் வந்து செய்யக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இருந்த இடமில்லாமல் தேய்ந்து போய் கொண்டிருக்கிறது. இப்போ என்ன ஒரே ஒரு சின்ன ஆபத்து வரும்னா, காங்கிரஸுக்கு மாற்றாக மற்ற எந்த கட்சியும் இல்லை. ஏன்னா காங்கிரஸ் இல்லாமல் பாஜக எல்லா எதிர்கட்சிகளாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கணும்னு சொன்னால் அதை காங்கிரஸ் சேர்த்தக்கூடாது என்று திரிணாமுல் காங்கிரஸ் சொல்கிறது. அதே போல் இவர் சொல்கிறார், நம்ம கேசிஆர் சொல்கிறார், அது திருப்பி காங்கிரஸ் காட்டி விட்ருவாங்க, அப்போ காங்கிரஸ் உண்மையெல்லாம் போகும். அப்போ இவங்களாம் சேர்ந்தால் கூட யார் தலைவர், திருப்பி அப்படி பிரச்சனை வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவுக்கு எதிராக உள்ள அடுத்த ஒரு வலிமையான கட்சி என்ற ஒரு பெயரை எடுப்பதற்காக ஆம் ஆத்மி கட்சி முயற்சி செய்யக்கூடும். ஏன்னா கோவாவில் 2 சீட்டு வந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய குஜராத் சட்டமன்ற தேர்தலையும் மற்ற இடங்கள்லையும் இவர்கள் முயற்சி செய்து ஒரு பேன் இண்டியா, அந்தளவுக்கு ஒரு பெரிய இந்திய அளவில் ஒரு கட்சியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஒரு முயற்சி ஆம் ஆத்மி செய்யக்கூடும். இந்திய எலெக்ஷனுடைய அடுத்த ஒரு பரிமாணம். ஆனால் எப்படி இருந்தாலும் அகில இந்திய அளவிலே அடுத்து வரக்கூடிய பல 10 ஆண்டுகளுக்கு பாஜக ஒரு அசைக்க முடியாத சக்தி என்பதை இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது. தேசியவாதத்துக்கு, தேசிய எண்ணங்களுக்கு, ஹிந்துத்துவாவிற்கு கிடைத்த வெற்றி என்று இந்த தேர்தல் முடிவில் நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நேற்றைக்கு கொழும்பில் நடந்த ஒரு 3 நாடுகளுக்கான பாதுகாப்பு துறை சம்பந்தமான கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, இந்த கடல் வழியாக இருக்கக்கூடிய அண்டை நாடுகள், குறிப்பாக இந்தியா, ஸ்ரீலங்கா, மால்டீவ்ஸ், இதுதான் இந்த அமைப்பில் இருக்காங்க, மேலும் பல நாடுகள்லாம் சேர்ந்து இந்த கடல் பயங்கரவாதத்தை தடுக்கணும், மேலும் போதைப் பொருள் கடத்தல், அதுவும் சமீப காலத்தில் தாலிபான் ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிப்பு பண்ண பிறகு போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் விற்கிறது அது ரொம்ப ஜாஸ்தியாகி இருக்குது. அதுவும் கடல் வழியாக, குறிப்பாக கடல் வழியாக இந்த போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. மேலும் கடல் பயங்கரவாதத்தையும் நாம் கூட்டு ஒருங்கிணைந்து இந்த பிராந்திய நாடுகள் எல்லாம் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கை வச்சுருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல முயற்சி செய்திருக்கிறார் மோடி அவர்கள். ஆட்சி வருவதற்கு முன்னாலே இந்திய பெருங்கடல் பகுதியில் வந்து முத்துமாலை திட்டம், பேர்ல் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் என்ற பெயரிலே வந்து சைனா அரசாங்கம் ஒரு திட்டத்தை நிறைவேற்றி இருந்தது. அதாவது நம்முடைய நாட்டை சுற்றி வந்து ஒரு முத்து மாலையை கோத்தா எப்படி இருக்கும் கீழே, அப்படி அங்கங்கே பல தீவுகளிலே சீன கப்பல்கள் ரெடியாக இருக்கும். சீன கப்பல் வெளியில் தெரியும், கீழே நீர்மூழ்கி கப்பல் இருக்கலாம். ஆக ஒரே சமயத்தில் ஒரு போர் என்று வருமானால் அந்த அத்தனை கப்பல்கள் மூலமாக நம் நாட்டை நோக்கி பாய்ந்து நம்ம நாட்டை சின்னாமிடமாக்க முடியும். உதாரணம் லடாக்கில் போய் இதாக பண்ணால் இந்த கப்பல்லாம் ஒரே சமயத்தில் வந்துடும், சில ஒரு நாளுக்குள்ளாரே வந்துடும், சில மணி நேரங்களே வர முடியும். அப்படிலாம் ஒரு அமைப்பை பாதுகாப்பு குறைபாடு நமக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாபத்தான ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை முறியடித்தவர் மோடி. ஆட்சிக்கு வந்தோடனே அந்த
அதை முறியெடுத்து இந்த பெருங்க இந்திய பெருங்கடல் படுகையில் வந்து நம்முடைய இதுதான். இன்னும் சொல்ல போனோம்னா பிலிப்பைன்ஸ் வரை இந்தோனேஷியா வரை அங்கே கூட வந்து சீன கடல் உள்ள ஆதிக்கத்தில் உள்ள பகுதியில் கூட வந்து நம்முடைய படைகளை நிறுத்தி கிட்டத்தட்ட சீனாவுடைய கடலிலே வந்து நமக்கு வந்து நாம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு வந்து சீனாவை அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா டிஃபென்சிவ் என்பதை விட்டுட்டு அதை உடச்சி அஃபென்சிவாக செய்தார் மோடி. இதில் செய்த முதல் ஒரு வேலை. ரெண்டாவது ஒரு பெரிய ஆபத்து வந்ததுன்னா இப்போ அந்த சீனாவுடைய ஆதிக்கத்தையும் இந்த கடல் பிராந்தியத்தை மீட்டாகிட்டது. ஆனால் இந்த கடல் பிராந்தியம் முழுக்க நீங்கள் சொன்னது போல் ஒரு பெரிய ஒரு நார்கோட்டிக் ஹப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த நார்கோட்டிக் ஹப் என்று சொன்னான்னா அது முழுக்க பார்த்தோன்னா ரெண்டு வகையாக நடக்கும். ஒன்று வந்து அந்த லட்சத்தீவு வழியாக அங்கேருந்து வந்து பாகிஸ்தானுக்கு போகும், தட் இஸ் ஒன் ரூட். இன்னொன்று பார்த்தோம் என்றால் இந்த போதைப்பொருள் ரூட் என்னென்னா ஸ்ரீலங்காவுடைய மேற்கு, இதை பற்றி நம்ம ஏற்கனவே செய்தியில் செய்திகளில் பேசியிருக்கோம், மேற்கு கடற்கரை முழுக்க வந்து இஸ்லாமியமான கிராமங்கள். அதே போல் தமிழ்நாட்டிலே ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய எல்லா கிழக்கு பகுதி முழுக்க முழுக்க இஸ்லாமியமான கிராமங்கள். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று நேர் நேராக வரும். அப்போ இந்த இடம் முழுக்க வந்து அங்கே ஜிஹாதி தான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. அங்கே வேறு எந்த சட்டத்திட்டங்களும் செல்லுபடியாகாது. வெரி வெரி ஈஸி. ஏன்னா நம்ம நாட்டுடைய முஸ்லீமும் அங்கே ஸ்ரீலங்கா முஸ்லீமும் அரே அல்லா என்று சொன்னால் ஒன்று சேர்ந்து விடுவான். அங்கே நாடெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஸ்ரீலங்காவும் வராது இந்தியாவும் வராது. ஏன்னா பேன் இஸ்லாமிக் அந்த அவங்களுடைய மனப்பான்மை அப்படித்தான். ஆகவே இந்த ராமநாதபுரத்திலே கிழக்கரை முக்கியமாக சொல்லப்போனால், அதே போல் இந்த கடற்கரை வழியாக ஸ்ரீலங்காவுடைய கடற்கரை பகுதி ரெண்டையும் லிங்க் பண்ணி ஒரு பெரிய போதைப்பொருள் ஹப், ஒரு போதைப்பொருள் நடமாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சாப் சொல்கிறோம், பஞ்சாப் இளைஞர்களை சீரழித்ததே வந்து இந்த போதைப்பொருள் நடமாட்டம் தான். இன்றைக்குள்ளே பஞ்சாப் இளைஞர்கள் ஒரு பெரும்பாலான இளைஞர்கள் இன்னும் போதைப்பொருள் கடுமையாக இருக்காங்க. அதுலேருந்து அந்த பஞ்சாப் மீட்கிறதுக்கே பல ஆண்டுகளாகும். அதெல்லாம் ஒரு பெரிய சவால் பஞ்சாப்பில். அதே போல் தமிழகத்திலே கூட வந்து தமிழகத்தை மட்டும் நாம் நாடு முழுக்க பல இடங்களில் பள்ளி மாணவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போதைப்பொருள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் முழுக்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சவுதி அரேபியா என்ன தொழில் கேட்பீங்க, மெயின் தொழில் என்ன, அங்கே முழுக்க முழுக்க இந்த மாதிரி பெட்ரோல் ரிலேட்டட் பொருள் ஏற்றுமதி பண்ணுறான், அதுதான் தொழில் தெளிவாக சொல்ல முடியும் இல்லையா. அதே போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிரதான தொழில் இருக்கும். தாய்லாந்துனா டூரிசம் மசாஜ் சென்டர்னு சொல்லுவாங்க, அதான் எல்லாருமே சொல்லுவாங்க வெளியில் சொல்லக்கூடிய தொழில். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தொழில் இருக்கும். நீங்கள் ஆப்கானிஸ்தானுடைய தொழில் என்னென்னு பார்த்தோன்னா உண்மையில் ஆப்கானிஸ்தானில் பல கனிம வளங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த தலைமுறைக்கான வாகனங்கள் என்று சொல்கிறோம் இல்லையா, பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த வாகனத்துக்கான எல்லா கனிமப் பொருட்களும் ஆப்கானிஸ்தான்லாம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் எப்படி உபயோகப்படுத்தணும் என்று அவங்களுக்கு தெரியலை. ஆனால் சுலபமாக என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு வீடு கஞ்சா செடி வளர்க்குறோம். கஞ்சா செடி எங்கே அனுப்புறது, வளர்த்தா போதாதா? இப்போ காட்டில் வந்து சந்தன கடத்தில் வந்து வெட்டி வீரப்பன் கடத்துறதுக்கு ஒரு ஏஜென்ட் வேணும்ல, அப்போ தானே கடத்த முடியும். அதே போல் அந்த கஞ்சாவை கடத்துவதற்கான ஹப்பாக நம்முடைய நாடு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய நாடு ஸ்ரீலங்கா லட்சத்தை இப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. கஞ்சா மட்டுமல்ல எல்லா பொருட்களும் இங்கிருந்து நம்ம போன செய்தியில் செய்திகளில் பார்த்தோம், ட்ரெமடால் என்ற ஒரு தடை செய்யப்பட்ட மருந்து நம்முடைய நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு ஸ்ரீலங்கா வழியாக ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு கொடுக்கப்பட்டு அந்த போதை ஏற்றப்பட்டு அவர்கள் போரில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். அந்த உரம் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆகவே ஒரு ஈஸி வல்னரபிள் பாயிண்ட்ஸ் இப்படி இருந்தது. அதை வந்து தடை செய்ய இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட லட்சத்தீவு வந்து ஒரு வழியாக சரிப்படுத்திட்டாங்க. லட்சத்தீவு வழியாக கடத்தக்கூடிய அந்த ரூட்டை ஓரளவு சரி செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த மீட்டிங்கை நம்ம இந்த கோணத்தில் நம்ம பார்க்கணும். உண்மையிலேயே வந்து நீங்கள் போதை மருந்தை வித்து கித்து கடத்தி இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் நாட்டை இது பண்ண முடியாது, அது உனக்கு ஒரு பெரிய ஆபத்தை தரும். நீ உருப்படியாக வந்து இப்போ பால்டிஸ் ரொம்ப சின்ன நாடு, இந்த போதை மருந்து கடத்துக்குறேன்னா இந்த போதையை விற்கிறவனோ வாங்குறவனோ அதை சாப்பிட்றவனோ அதுக்காக எதுவுமே செய்யக்கூடிய துணிஞ்சவனாக இருப்பான். இதையெல்லாம் புரிய வைத்து உங்கள் நாட்டை மீட்க வேண்டுமென்றால் நீங்கள் வந்து போதைப் பொருளை முழுக்க தடுக்கணும் என்பதற்காக ஒரு கூட்டமைப்பு போல ஏற்படுத்தி அதிலே வந்து நம்முடைய நாடு தலைமையின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது கவனிக்கணும். கொழும்பு சம்பிட்டுன்னு தான் பேர். கொழும்புலேயே நடக்கிறது சொல்லப்போனோம்னா உலகத்திலேயே அகிலம் அதிகமாக தேயில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடாக ஸ்ரீலங்கா இருந்தது. அப்புறம் சைனா அந்த இடத்துக்கு வந்தது, செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் டீ அதுதான் இருந்தது. மெயின் டீ எஸ்டேட் தான் ஸ்ரீலங்காவில். ஆனால் இன்றைக்கு எல்லாமே நொடிச்சு போய் கையேந்து பிச்சை ஏற்கக்கூடிய நிலையில் ஸ்ரீலங்கா வந்துவிட்டது. இந்த சமயத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் உள்ள அந்த போதை மாஃபியா அவங்க வந்து அவங்களுடைய செல்வம் அவங்க கையில் செல்வம் போனால் நாட்டு நிலைமை எவ்வளோ மோசமாகும்.
ஆகவே சரியான நேரத்திலே அங்கே அந்த போதை மாஃபியாக்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய முயற்சியை அஜித் தோவல் துணையோடு ஜெய்சங்கர் இவங்களாம் சேர்ந்து எடுத்திருக்கிறார்கள். நிச்சயம் இது ஒரு பெரிய நல்ல வழிகாட்டுதல், அந்த நாட்டையும் சரிப்படுத்தும். இதில் பாருங்கள் என்ன முரண்னா, இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பசங்களுக்கு ஒன்றும் கஞ்சிக்கு சோத்துக்கு ரொட்டிக்கு ஒன்றும் வழியே கிடையாது. நம்ம நாட்டிலும் கோதுமை அமைச்சார் மோடி அவர்கள், இன்னும் இப்போ உள்ளதில்ல, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேட்ச் அமைச்சார், லாரியில் பல லாரிகள் இங்கேருந்து கிளம்பி போச்சு. அந்த பாகிஸ்தான் வழியாக போனால் தான் ஈஸி ரூட்டு, கைபர் போலான் கணவாய் வழியாக போனால் தான். போகும்போது அதை தடுத்தது யார் தெரியுமா? அங்கே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று தன்னை சொல்லி அல்லாஹ் ஒரு கோஷம் போடிக்க அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் தான் அந்த லாரிகளை தடுத்து நிறுத்தினார்கள். இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கணும், இன்னொரு இஸ்லாமிய நாட்டில் உள்ளவங்களாம் பசியால பட்னியால சாகரான்னு சொல்லி மோடி கோதுமை லாரி அனுப்பினப்ப என்னுடைய நானு இஸ்லாமிய நின்று இஸ்லாமியன்னு சொன்ன அதே முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் பாகிஸ்தானில் அந்த லாரிகளை தடுத்தார்கள். செய்தியில் வந்திருக்கு, இதெல்லாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மோடி முயற்சி எடுத்த பிறகு மீண்டும் அவங்க தடை செய்யப்பட்ட லாரிகள் கவர்மெண்ட்டை பேசி என்னையே அது மாதிரி பண்ணுறேன், மனிதாபிமான அனுப்பலாம் அனுப்புகிறேன் அப்படி சொன்ன பிறகு தான் திருப்பி வந்து அந்த தீவிரவாதிகளை விலக்கிக் கொள்ள சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் பாகிஸ்தான் நாடே தீவிரவாதிகள் கையில் தான் இருக்குது. நம்முடைய நாட்டு பிரதம மந்திரி, நம்முடைய நாட்டு அரசாங்கம் கோதுமையே இதே போல் ரெண்டாவது முறையாக தாலிபான் அரசுக்கு கொடுக்க போகிறது என்று தெரிஞ்ச உடனே பாகிஸ்தானுக்காரன் முந்திரி குட்டியாக முந்திட்டு அவனும் வந்து கோதுமையை அனுப்புகிறான். ஆனால் தாலிபான் தலைவரே வீடியோ சொல்லிட்டான், யோ பாகிஸ்தான் நீ கொடுக்குறதெல்லாம் வந்து குப்பையா, ஒன்றும் சரியில்லை, தூக்கி போட்டோம். இந்தியாவிலேருந்து பாரதத்தில் வந்த கோதுமை தான் தரமானதாக இருக்கிறது என்ற வீடியோ வெளியிட்டு அது எல்லா இடத்துலையும் வந்து ட்விட்டரில் கூட வந்தது. ஆக போதை மருந்தை மட்டுமே பிரதான தொழிலாக கொண்டு உலகம் முழுக்க சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய தலிபானுக்கு மனிதநேய அடிப்படையில் நம்ம கோதுமை கொடுத்து அவங்களை காப்பாற்றினாலும் அந்த போதை மருந்து மூலமாக நம்ம நாட்டையும் மால்டிவீஸையும் ஸ்ரீலங்காவையும் சீர்குலைக்கூடிய நடவடிக்கைகளை இன்னமும் தலிபான் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இருந்தபோதும் இதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய முயற்சியை நம்முடைய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. நிச்சயம் வெற்றி தரும், நம்முடைய நாடு அந்த போதை மருந்து பழக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு பெரிய ஒரு நல்ல பொன்னான தருணத்துக்கு இந்த முயற்சி வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையை இந்த செய்தி நமக்கு கொடுத்திருக்கிறது. இப்போ ரொம்ப டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுறோம், எங்கே போனாலும் இப்போ ஸ்கேன் பண்ணுறோம், பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்தியாவில் கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் இன்னும் பழைய மொபைல், அதாவது ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத மொபைல், பட்டன் ஃபோன் அப்படின்னு சொல்கிற ஃபோன்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கிராமப்புறத்தில், நகர்ப்புறத்தில் கூட கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணாங்க, முக்கியமாக கிராமப்புறத்துலலாம் வந்து இன்னும் அந்த மாதிரி ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்தது. ஏன்னா ஈஸி ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து இப்போது ஆர்பிஐ அதுக்கு ஒரு வழிவகுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, யூபிஐ 1-2-3 அப்படின்னு ஒரு ஒரு டெக்னாலஜி, அது மூலமாக சாதாரண ஃபோன், வெறும் பட்டன் ஃபோன், அதன் மூலமாக டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், இது ஏதுவாக இருக்கும், இதன் மூலமாக என்டையர் இந்தியா முழுக்கவே டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு இது வந்து எடுத்து செல்லும், அடுத்த கட்டத்துக்கு இது எடுத்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு அந்த புது டெக்னாலஜியான யூபிஐ 1-2-3 என்ற கேட்வேயை லான்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பேசிக் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய மக்களுக்காக தான் இந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொருளாதார வல்லுநர்கள் ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை பற்றி வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு அளவீடுகள் வச்சுருப்பாங்க. அதாவது இந்த தொழில் புரட்சிக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுடைய விவசாயம் சார்ந்த உற்பத்தி அல்லது வந்து இந்த மெட்டலர்ஜி இந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ், டையிங் இந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் குறிப்பாக தங்கம், வைரம், இதெல்லாம் ஒரு நாடு உற்பத்தி இருந்தால் அது பெரிய பணக்கார நாடாக இருக்கும். இது ஒரு காலத்தில் இருந்த ஒரு கருத்து. அப்புறம் அந்த கருத்து மாறுகிறது தொழிற்சாலைகள் மூலமாக தான் ஒரு நாட்டுடைய வருமானம் அதிகரிக்கும், தொழில் புரட்சி மூலம் வந்த ஒரு அடுத்த ஒரு மாற்றம், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வரணும். அப்புறம் பெட்ரோல் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள் உள்ளதில் பணக்கார நாடுகளாக இருக்கும், அது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி மாறிச்சு, எந்த நாடு இராணுவத்தை விற்கிற ஆயுதங்களை தயார் பண்ணி விற்கிறதோ, ரஷ்யா போல் அமெரிக்கா போல் நிறையா, சீனாவும் அப்போ அப்படித்தான் இராணுவ தளவாடங்களை செய்து தயாரித்து உலகம் முழுக்க விற்கக்கூடிய நாடு பெரிய வல்லரசாக, பொருளாதார வல்லரசாக இருக்கும். இது அடுத்த ஒரு காலகட்டத்தை நோக்கிய நகர்வு. இப்போ பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 21ஆம் நூற்றாண்டோ அல்லது 22ஆம் நூற்றாண்டோ அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டு இது எதை சார்ந்தும் இருக்காது, இட் வில் பி பியூர்லி டெக்னாலஜி பேஸ்டு. எந்த நாடு டெக்னாலஜியில் அட்வான்ஸாக இருக்கிறதோ அந்த நாடு பொருளாதாரத்தில் உலகத்தை பேர் சொல்லக்கூடிய நாடாக இருக்கும். இல்லை டெக்னாலஜி அவங்க சொல்லக்கூடியது, இப்போ ஜெர்மன்லலாம் டெக்னாலஜியில் பெரிய ஹை டெக்னாலஜி தான்,
பிரிண்டிங்லேயோ இல்லை கார் உற்பத்தியிலையோ ஜப்பான் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜியே பெரிய அளவில் இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த டெக்னாலஜி சாதாரண மக்களை சென்று ஊடுற வேணும், பெனட்ரேட் இன் டு த காமன் மேன். டெக்னாலஜி சாதாரண மனிதனை நோக்கி செல்லக்கூடிய நாடு எதுவாக வருங்காலத்தில் இருக்கிறதோ அந்த நாடு மட்டுமே உலகின் சூப்பர் பவராக அடுத்து வரக்கூடிய ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்க முடியும் என்று இப்போது இருக்கிற பொருளாதார வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள். இது நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பாதை காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆக மோடி அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், டெக்னாலஜி ஷுட் பி டேக்கன் டு த காமன் மேன். அது நமக்கு வெற்றியாக கிடைத்திருக்கிறது. இந்த டிஜிட்டல் இந்தியா மூலம் டிஜிட்டல் பேமெண்ட் வரக்கூடிய அந்த சூழ்நிலை, அதை அவர் அறிமுகப்படுத்தும் போது ரூபே கார்டை கொண்டு வந்தார். ரூபே கார்டு என்னாச்சு, ரூபே கார்டு வந்த பிறகு பல பரிவர்த்தனை ரூபே மூலம் நடைபெற்றது. இந்த உக்ரைன் போர் நடந்தபோது இதுக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு முக்கியங்கிறதுக்கு சொல்கிறேன். உக்ரைன் போர் நடந்தபோது ரஷ்யாவிலே விசா கார்டு உபயோகப்படுத்தக்கூடியவர்கள்லாம் ஒன்றும் பண பரிவர்த்தனை பண்ண முடியல. ஒரு 3 நாள் ஸ்டாண்டர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் எங்கேயும் ஜிபே வேலை செய்யலை, 2-3 நாள் ஜிபே எங்கேயுமே வேலை செய்யலை. அப்போ டெக்னாலஜி வில் டிசைடு ஹூ யூ ஆர். உன்னுடைய ஜிபே, நீ உனக்காக ஒரு ஜிபே இருந்தால் கூகுள் பே ஒன்றும் பண்ண முடியாது. உனக்காக ஒரு தனி பேமெண்ட் சிஸ்டம் இருந்தால் அவன் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்காக ஜியோ லொக்கேஷன் சிஸ்டம் உனக்கு இருந்தால் கூகுள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ டெக்னாலஜி வில் பி கோயிங் டு ரூல் த என்டையர் வேர்ல்டு ஆஃப்டர் சம் டைம். இதை தெரிந்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு துறையிலும் அந்த ஜியோ சேட்டலைட்னு ஆரம்பிச்சிருக்கிற வேலைகள், அது 7 சேட்டலைட் வெவ்வேறு இடத்துல இருக்கணும், அதெல்லாம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பணப்பருவத்திலும் ஆரம்பித்து ஒவ்வொருத்தரும் டெக்னாலஜி பேஸ்டு டிரைவிங் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோவிடில் நீங்கள் பார்க்கலாம். அமெரிக்காவில் கூட வந்து கோவிட் ஒருத்தர் வேக்சினேஷன் போடுறதுல எழுதி கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு யூனிஃபைட் டேட்டா பேஸ் மூலமாக நாடு முழுக்க வந்து எல்லா இடத்துலையும் எங்கே வேணால் யாரோ போய் ஊசி போட்டுக்கலாம், உடனே தெரியும். டெக்னாலஜி ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் யாருமே சொல்லலை, பத்திரிகைகள் சொல்லலை, பெரிய ஒரு புரட்சி தான் அது, யாரும் சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சி இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இந்த டிஜிட்டல் பேமெண்ட் வந்தபோது இது நடக்கவே நடக்காது என்று சொல்லி நம்ம நாட்டில் ஒரு அதிமேதாவி ஒருத்தர், ஒரு காரைக்குடி செட்டியார் ஒருத்தர் இருக்கார். நம்ம நாட்டில் வந்து மக்களுக்கெல்லாம் எழுத பிடிக்க தெரியாதவர்கள், நடக்குமா? நடந்தது. அந்த ரோட்டில் வந்து பூம் பூ மாடுன்னு ஒருத்தர் இழுத்துட்டு போவான், அந்த மாடு இப்படி தலை தலையாட்டும். அவன்கிட்ட காசு கொடுக்கணும்னு கேட்டால், இல்லைங்க சார் இது மொபைலில் காமிச்சு பேமெண்ட் கொடுத்துருங்கிறோம். கொய்யா பழக் கடைக்கு கடைக்கு போனால் கொய்யா பழக் கடை ஃபோன்பே ஜிபே வச்சுருக்காங்க. தள்ளுவண்டி கடைக்காரன், காய்கறி கடை, பூ கடைக்காரங்க. அப்போ அந்த டிஜிட்டல் பேமெண்ட் என்பது ரொம்ப சுலபமான ஒரு பணப்பரிவர்த்தனையாக சாதாரண மக்களை சென்றடைந்து விட்டது. ஆல்ரெடி இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் உலகத்திலே நம்பர் 1 இருந்தது சைனா. எப்போ? ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்றைக்கு நாம் எங்கேயோ கீழே இருந்தோம். இந்த டிஜிட்டல் பேமெண்ட் அந்த பணப்பரிவர்த்தனை வந்த பிறகு இன்றைக்கு பார்த்தோம் என்றால் சைனாவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு நம்ம வந்து பேமெண்ட் அதிகமாயாச்சு. நமக்கு பக்கத்தில் வரத்துக்கூட இன்னும் பல வருஷங்கள் வந்து ஆகும் சைனாவுக்கு. நம்ம இன்னும் போயிட்டு இருக்கோம் இன்னும் வேகமாக. ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிய டிஜிட்டல் புரட்சியே மோடி அவர்கள் செய்திருக்கிறார். புரட்சி நிறையா பண்ணிகிட்டே இருக்கார், அதில் ஒன்றமாந்த புரட்சி இது. ஏகப்பட்ட புரட்சி டிஜிட்டல்லையே இதே போல் பண்ணியிருக்கார். ஆகவே டெக்னாலஜி ஹேஸ் பீன் டேக்கன் டு த காமன் மேன், அதுக்காக சொல்ல வர. அந்த வகையிலே இப்போ என்னன்னா யூபிஐ பேமெண்ட்னு சொல்கிறோம். அந்த யூபிஐ பேமெண்ட்டில் இப்போ சாதாரணமாக வந்து நீங்கள் சொன்னபடியே கிட்டத்தட்ட 40 கோடி மக்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லை. இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாதவங்க கொய்யா பழக்கடையில் போய் அவன் வந்து யூபிஐ பேமெண்ட்டில் பண்ண முடியுமா? இது வரைக்கும் முடியாது, இனிமேல் முடியும். எல்லா யூபிஐ பேமெண்ட்டும் இந்த பட்டன் மொபைல் வைத்திருக்கக்கூடிய 40 கோடி பேர் இனிமேல் செய்ய முடியும். யூபிஐ பேமெண்ட் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் பணம் கட்டுறது, வேறு ஏதாவது இதுக்கு மாதிரி பணம் கட்டுறது, ஃபோன் பில் கட்டுறது, எல்லாமே இந்த பட்டன் ஃபோன் மொபைல் மூலமாக பண்ணுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. பேங்க்கு எவ்வளோ பணம் இருக்குது, நம்ம மொபைலில் வந்து ஏதோ ஆப் இருக்கும், அந்த பேங்க்குக்கு இந்தியன் பேங்க்கு ஸ்டேட் பேங்க் அந்த ஆப்பில் போய் இப்படி டிக் பண்ணி நம்ம நெட்டை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இன்டர்நெட் இல்லாமலேயே உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ என்பதையே பட்டனை அமைத்து தெரிந்து கொள்ள முடியும். எல்லாருமே இன்டர்நெட் வசதி இல்லாமலேயே அந்த யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியும் என்று வரக்கூடும் அந்த சூழ்நிலையை இப்போ ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி வரும்போது இந்த 40 கோடி மக்கள், இவங்களாம் வந்து சாதாரண மக்கள், இந்த சாதாரண மக்கள் இல்லாமலேயே இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு பணப்பரிவர்த்தனை புரட்சியை மோடி செய்திருக்கிறார் என்றால், இந்த 40 கோடி மக்களுக்கு இது போய் சேரும்போது எப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சி ஏற்படும் பாருங்கள். ஆகவே டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை பாமர மனிதனுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சியிலே மோடி அரசு செயல்பட்டு கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட முயற்சிகளிலே இது ஒரு பெரிய முயற்சி. அந்த முயற்சியை முன்னெடுத்த மத்திய அரசுக்கு பாராட்டுக்கள். நிச்சயம் நம்ம நாட்டை வல்லரசாக
நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய முயற்சியிலே இது ஒரு மைல்கல்லாக இருக்கும். நன்றி திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் இன்று வந்து கருத்து கூறமைக்கு நன்றி. செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் ஸ்ரீடியோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்துலையும் யூடியூப் பக்கத்துலையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேசின இந்த 5 செய்திகளும் தனித்தனி செய்தியாக ஸ்ரீடியோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்துலையும் பதிவு செய்யப்படும். அதையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.